உங்களாட்டே ஒரு உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. நான் இன்னும் ஹீரோக்கே போல, இப்பதான் ஹீரோக்கு போறேன். அது இந்த மேட்ச் ஜெயிச்சா மட்டும் தான் ஹீரோக்கு போக முடியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு எனிமி ஓடிட்டு இருக்காரு, அவருக்கு பார்த்தீங்கன்னா தரமான ஹெட் ஷாட் டவுன் அடிச்சிருவேன். இப்போ உடனே ரைட்ல திரும்ப ரைட்டில் ஒரு ஓடி வந்துட்டு பாருங்க, அவருக்கு வேற மாதிரி ஷாட் போட்டு அவங்க டவுன் அடிச்சிட்டேன். இந்த மேட்ச்ல என்ன நடக்குதுன்றதை மட்டும் பாருங்க, எல்லாரையும் வெறித்தனமா ஆடிட்டு இருப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு எனிமி நின்றுருக்காரு, இவருக்கு பாருங்க ஃபுல் ரெட்டு தான், வேற லெவல் ஷாட் தலையில மட்டும் தான் லாக் ஆகும், வேற மாதிரி ஷாட் போட்டு அவரே டவுன் அடிச்சாச்சு. இதுக்கப்புறம் அவர்கிட்ட போய் லூட்ல லூட் எடுக்கிற கேப்பில் பார்த்தீங்கன்னா யாருனே தெரியல டக்குன்னு இறங்கி நடத்த ஆரம்பிச்சிட்டாரு. நல்ல வேலையை என் டீமுக்கு டேமேஜ் கொடுத்து வச்சுன்னா அவர் அடிச்சு கீழ எடுத்துட்டேன். எப்படியோ கடைசி ஜோன் லாஸ்ட் ஜோனுக்கு வந்துருச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீழ ஒரு எனிமி இருக்காரு, அடிக்க சொல்லி ட்ரை பண்ணுவேன், அவர் ஆல்ரெடி டேமேஜ் வந்து பார்த்தா லைட்டாக டேமேஜ் வாங்க பார்த்தீங்கன்னா டவுன் ஆயிட்டாரு. இதுக்கப்புறம் டக்குனு பிரிடு எனிமி வந்து பாருங்க, அவர்கிட்ட கஷ்டப்பட்டு தப்பிச்சு ஓடி வந்து இந்த இடத்துல லாஸ்ட் ஜோனே சுருங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாருங்க ஒரு எனிமிக்கு ஃபுல் ரெட்டு வேற மாதிரி ஷாட் போட்டு டவுன் அடிச்சிட்டேன். ஆனால் அதுக்குள்ள ஒரு டீம் வந்து ரிவே பண்ண போவேன், நான் டக்குனு ஒரு கிரனைட் போட்டு ஓட ட்ரை பண்ணுவேன், அதுக்குள்ள எனக்கு ஃபுல்லாக டேமேஜ் ஆச்சு. ஜஸ்ட் மிஸ்ல ஜோனுக்கு போகிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு எனிமி உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டாரு. சரி பரவாயில்ல, அப்படியே அடுத்து முடிச்சா டாப் டூ தான் வந்துடும் சொல்லி பார்த்தீங்கன்னா வெளியே வந்து பார்த்தா எப்படி ஹீரோக்கு போயாச்சு. உங்களாட்டே ஒரு கொஸ்டின், ரேங்கில் நீங்கள் என்ன லீக்ல இருக்கீங்கன்னு மறக்காம கொண்டு பண்ணுங்க. பாய்.